வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். கொரோனா வைரஸ்க்கு அடுத்தபடியாக இன்னொரு பேண்டமிக்கை உலக மக்கள் பார்க்குற சூழல் ஏற்பட்டிருக்கிறதா WHO சொல்லியிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஒரு நாட்டோட பாதுகாப்பு அப்படின்றது யார் கையில் இருக்குது? அரசியல்வாதிகள் கையிலையா? கிடையாது, இராணுவத்தோட கையில். ஒரு நாட்டை பாதுகாக்கிற பிரதான பொறுப்பு அப்படின்றது இராணுவத்துக்கு 70%, துணை இராணுவத்துக்கு 30% இருக்கும். அப்பேற்பட்ட இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையில முட்டிக்குச்சு அப்படின்னா அந்த நாட்டோட பாதுகாப்புன்றது கேள்விக்குறியாக மாறும்னு பார்த்தீங்களா? அதுதான் சூடானில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி சூடான ஆண்டுகிட்டு இருந்த அதிபரோட பதவி பறிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவரே பதவிக்காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வெளியே போகலை. இராணுவம் என்ன பண்ணிச்சு? ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொள்றச்சு. உன் கையில் அதிகாரம் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஆட்சி கவிழ்ப்பை செஞ்சு அந்த அதிபரை வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. இராணுவம் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இது ஒரு சினாரியோ. இராணுவம் ஆட்சியை பிடித்ததை பார்த்ததுமே துணை இராணுவத்துக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு. அதிகாரம் அந்த அதிபர் கையிலேருந்து இராணுவத்துக்கிட்ட வந்துருச்சு. இராணுவத்துக்கிட்ட இருந்த அதிகாரத்தை நாம் பறிச்சா என்ன அப்படின்ட்டு துணை இராணுவம் களமிறங்கிட்டாங்க. இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையில் கிட்டத்தட்ட 11 நாட்களாக சண்டை பெருசாக போயிட்டுருக்காங்க. அது வந்து RSF ஒரு பிரிவு இருக்குங்க. துணை இராணுவத்தில் அவங்க தான் மேஜரு. இந்த துணை இராணுவ பிரிவினர் இராணுவத்தினர் எங்கே பார்த்தாலும் சுட்டுக் கொள்வது, இந்த இராணுவத்தினர் துணை இராணுவத்தினர் எங்கே பார்த்தாலும் சுட்டுக் கொள்வது, விமானங்களை பயன்படுத்தி சண்டை போட்டுட்ருக்கிறது, லிட்ரலாக சொல்கிறதா இருந்தால் உள்நாட்டு போர் ஒன்றத்தை நாம் இப்போ ரத்தமும் சதையுமாக சூடானில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பசி பட்டினியால் மக்கள் செத்துக்கிட்டு இருக்க நாடு சூடான். அப்பேற்பட்ட நாட்டில் தேவையில்லாமல் இப்போ அதிகார போட்டி பெருசாக உச்சத்தை எட்டியிருக்கு. இதில் ஒரு இந்தியர் சிவனேனு அவர் வசிச்சிட்ருக்க இடத்துல ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாருங்க. வெளியூரில் இருக்க அவரோட பையனுக்கு எங்கேருந்தோ வந்த தோட்டா அவர் உடம்புல பாஞ்சி அவர் உயிரிழந்தார். பாவம். இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுமே நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு வார்னிங்கை பிறப்பித்தாங்க. இந்த டைமில் சூடானுக்கு யாரும் பயணிக்க வேண்டாம், சூடானில் இருக்கிற இந்தியர்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே வராதிங்கன்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திய விமானம் ஒன்று சூடானுக்கு போகுமா போகாதான்னு நாமெல்லாம் இயங்கிக்கிட்டு இருந்தோம். அந்த ஏக்கத்தை போக்குற மாதிரி இங்கேருந்து விமானம் ஒன்று அங்கே போச்சு. அங்கேருந்த இந்தியர்களை பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ வரைக்கும் நமக்கு நிம்மதி பெருமூச்சு கொஞ்சம் ஏற்பட்டிருக்குங்க. ஆனால் பிரச்சனை அங்கே ஓஞ்சிதான் கேட்டீங்கன்னா ஓயலை ஒரு ஒரு நாளுக்கும் அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்த சாலை ஓரமாக பார்த்தீங்கன்னா குப்பைகள் இருந்தானே நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, பிணங்கள் இருந்துகிட்டு இருக்கு. யுக்ரைனில் எந்த அளவுக்கு பிணக்குவியல்களை பார்த்தோமோ அதே அளவுக்கு சூடான்லேயும் இப்போ பார்க்க முடியுது. இதில் உச்சகட்ட கொடுமை என்னென்னா இராணுவத்தினர் துணை இராணுவத்தினர் இவங்க மட்டும் கொல்லப்படுறதில்லை, பொதுமக்களும் அப்பாவி பொதுமக்களும் கொல்லப்பட்டு இருக்காங்க. 2 நாட்கள் வரைக்கும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருப்பாங்களே சோறு தண்ணி இல்லாமல். ஸோ 3வது நாள் சோறுக்காக வெளியே வந்ததுன்னு ஆகணும். அப்படி வர்ற மக்கள்லாம், பசியை போக்குறதுக்கு வெளியே வரணும்னு நினைக்கிற மக்கள்லாம் கொல்லப்பட்டு இருக்காங்க. விமான சேவை அப்படின்றது சூடானில் முற்றுமுழுதாக ரத்து பண்ணப்பட்டிருக்கு. சூடான் வான் பரப்பில் ஒரு விமானம் பயணிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு பெரிய ரிஸ்க் தாங்க. இப்போ எந்த ஒரு விமான போக்குவரத்து அங்கே இருக்கக்கூடாது, இராணுவத்தோட விமானம் மட்டும்தான் பறக்கணும்னு அந்த நாட்டோட இராணுவமே சொல்லியிருக்கு. இராணுவமே டிக்ளேர் பண்ணுதுன்னா அங்கே சூழல் எப்படி இருக்குன்னு இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கோம். நம்புகிறேன் இப்போ வரைக்கும் 400க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க, 10,000க்கும் மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிருக்காங்க. சில பேருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஸ்டேட்டஸே இல்லை இப்போ வரைக்குமே. மாயம்னு மட்டும்தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்க வெளியே. இவ்வளோ பெரிய அனல் எரிஞ்சுக்கிட்டு இருக்க சூடானில் அடுத்த ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்றை கலப்பி விடுறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. பேண்டமிக் நம்ம கொரோனா வைரஸை பார்த்தே இன்னும் அரண்டுகிட்டு இருக்கோம். இது பத்தாதுன்னு புதுசாக ஒரு பெருந்தொற்று ஏற்படும் சூழல் சூடானில் ஏற்பட்டிருக்குன்றாங்க. ஆக்சுவலாக பெருந்தொற்றுன்றது அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கும்னு கிடையாது, சர்வதேசம் பல நாடுகளுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு. அப்பேற்பட்ட ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு WHOவே சொல்லியிருக்கு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன்பா இவங்க என்ன அமைப்பை சேர்ந்தவங்க, இதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்க முடியாது, நாம் நிலைப்பாட்டுக்கு வரலாம். WHO இதை பற்றி சொல்லுதுன்னா நாம் இப்போ என்ன நினைக்கிறது? என்ன இருக்குன்னா சூடான் தலைநகர் காட்டூம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே CPHL சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் பப்ளிக் ஹெல்த் லேப். நோய் கிருமிகள்லாம் இருக்குல்ல, இதை பற்றின பெரிய ஆய்வு பல வருஷங்களாக போயிட்டு இருந்திருக்கு. நீங்கள் உள்ளுக்குள்ள ஆயுதங்களை வச்சு சோதனை பண்ணுறது வேறு, இந்த அணுகுண்டை கூட வச்சுக்கோங்களேன் அதை வச்சு சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேறு, ஆனால் கிருமிகளை வச்சு சோதனை பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா? ஒரு நோய் கிருமி எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னா, அது மூலமாக மியூட்டேஷன் ப்ராசஸ் நடந்துருச்சு அப்படின்னா, பலதரப்பட்ட வேரியன்ட்ஸில் வெளியே வந்துருச்சுன்னா பெருந்தொற்று கேரண்டி. அப்பேற்பட்ட பெருந்தொற்று ஏற்படும் வாய்ப்பு அங்கே இருக்கிற போராளிகள் மூலமாக ஏற்பட்டிருக்கு. எஸ் இந்த லேபை போராளிகள் வசப்படுத்திட்டாங்க. இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் அப்போ ஜாப்பரூஷியா நியூக்ளியர் பிளான்ட்டை ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை இந்த UN கொடுத்துருந்துச்சு.
இது போல ஏற்கனவே 1986 செர்னோபில் டிசாஸ்டர் நடந்துச்சு, பல உயிர்கள் பறிப்போச்சு, இப்ப வரைக்கும் அணுக்கதிர்வீச்சு அபாயம் யுக்ரைன்ல இருக்கு. இதே மாதிரி ஜாப்ரிஷியா பிளான்ட்ல இருக்க நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மட்டும் என்ன ஆச்சுன்னா ஒரு பேரழிவு ஐரோப்பாவுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல வேலை அது போல அணுக்கதிர்வீச்சு இப்ப வரைக்கும் ஏற்படல. இதே சாயல தான் இதையும் பார்க்க முடியுதுங்க. சூடானுக்குள்ள இருக்க அந்த லேப்ல ஏதாவது லீக் நடந்துச்சுன்னா, நோய் கிருமி ஒன்று ஆபத்தானது வெளியே வந்துச்சுன்னா பிரச்சனை உலக நாடுகளுக்கு தான். பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்ஸ்டான்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆய்வகத்துக்குள்ளே, இது எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். பாதுகாப்பாக வச்சுருக்கிற சென்ஸ் எந்தெந்த டெம்பரேச்சரில் எது எது இருக்கணும், எந்தெந்த ஒரு நிபுணர் அதை கையாளணும், தொடர்ந்து என்னென்ன ப்ராசஸ் உள்ளே போயிட்டே இருக்கணும், இது எல்லாத்தையும் கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுருக்கணும். இந்த ப்ரொசீஜர்ஸ் மட்டும் சரியாக நடக்கலைன்னா பிரச்சனை பெருசு. இந்த லேப் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கள, அவங்கள இப்போ உள்ளே அனுமதிக்க மாட்டாங்களாம். இவங்க உள்ள போனதை ஏதாவது பண்ண முடியும், ஆனால் அவங்களையே அந்த போராளிகள் உள்ள அனுமதிக்கிறதில்ல. எவ்வளோ பெரிய ரிஸ்க் ஆகிறதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க இருக்கிறது அதிகாரம் யாருக்கு? ராணுவ மசம் இருக்க அதிகாரம் எங்களுக்கு வரணும். அதுக்காக நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவோம். லேப் எக்யூப்மெண்ட்லாம் அவங்க பெருசாக கேர் பண்ணுறதே இல்லை. இப்படி தான் அவங்களோட பிஹேவியர் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் லேப் டெக்னீஷியன்ஸை கூட உள்ள அலோவ் பண்ண மாட்டுறாங்க. இந்த ஆய்வகத்தை சுற்றிலுமே சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதனால தான் மனித குலத்தோட தலைமையில் ஒரு டைம் பாம் போய்கிட்டு இருக்க மாதிரி WHO வார்ன் பண்ணியிருக்கு. இந்த ஆய்வகம் ஆக்சுவலாக ரொம்ப 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 மோசமான பராமரிப்புக்கு பேர் போனதுங்க. ஒரு உயிரி ஆய்வகம் அப்படின்றது எப்படி எப்படி இருக்கணும்னு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸே இருக்கு. அதை மீறி ஒரு ஆய்வகம் செயல்படுதுன்னா சர்வதேச விதிமீறி ஆய்வகமாக அதை பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட ஆய்வகங்களை ஒன்று தான் இந்த கார்ட்டூனில் இருக்க பாருங்க, இப்போ கையகப்படுத்திருக்கான போராளிகள் இந்த ஆய்வகம். பயோ சேஃப்டி லெவல் இருக்குல்ல, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது எந்தெந்த பயோவை, இட் மீன்ஸ் உயிரி தமிழில், இதெல்லாம் நீங்கள் எந்தெந்த ஆய்வகத்தில் வச்சு எந்த வகையிலாத ஃபுல்லாக பாதுகாப்பு நடைமுறைகளோடு சோதனை பண்ணணும். அப்பேற்பட்ட ஆய்வகத்தில் பயோ சேஃப்டி லெவல் என்னன்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ இதனால தான் WHO இப்போ கலக்கமடைய ஆரம்பிச்சிருக்கு. சரி ஓகே, இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக மாத்திரேன்னு, இந்த பயோ சேஃப்டி லெவல் அப்படின்னா என்ன, இது ஒட்டுமொத்தமாக இருக்கிற 4 படிநிலைகள் இருக்குல்ல, அது ஒன்று ஒன்று எதை எதை குறிக்குது, இது எல்லாத்தையும் முழுமையாக இந்த தொகுப்பில் பார்த்துருவாங்க. இப்போது ஒரு பயோ லேப் ஒன்று, இந்த உயிர் சார்ந்த ஆய்வகம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் உருவாக்கும் போது சில கிரேடு இருக்கும். இந்த கிரேடில் எதில் நீங்கள் வரப்போறீங்கன்ற முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். BSL 1, BSL 2, BSL 3, BSL 4. BSLனா பயோ சேஃப்டி லெவல்னு அர்த்தம். அந்த குறிப்பிட்ட லேப்லாம் இந்த பயோ சார்ந்த ஆய்வு பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிரேடாக முன் வச்சு தான் இந்த 4 கிரேடு கொடுப்பாங்க. இதில் BSL 1 பார்த்தீங்கன்னா அடிப்படை சோதனைக்கு உகந்தது மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட பயோ லேப். அதில் அட்வான்ஸாக சோதனைகள் எதையும் பண்ணாதீங்க, பண்ணால் வைரஸ் வெளியே லீக் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அது ஏதோ பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. BSL 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பாதுகாப்பானதாக இருக்குப்பா அந்த லேப் அப்படின்வாங்க. BSL 3யை பொறுத்த வரைக்கும் போதுமான பாதுகாப்பு இருக்குது. BSL 4 இதுதாங்க இதில் கடைசியே அதீத பாதுகாப்பு, உச்சகட்ட பாதுகாப்புன்னு அர்த்தம். இந்த கொரோனா வைரஸ் மாதிரியான ஏதாவது ஒரு வைரஸ் பேட்டர்னை வச்சு அவங்க ஃபுல்லாக பரிசோதனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இங்கே தான் பண்ணணும். BSL 4 இருக்கு பாருங்க, இந்த கிரேடு கொண்ட ஒரு ஆய்வகத்தில் தான் பண்ணணும். இதை விட்டுட்டு BSL 1, BSL 2, BSL 3 இங்கே எங்கே பண்ணியிருந்தாலுமே அந்த ஆய்வை அது அஃபன்ஸ் தான். அப்படி அந்த BSL 4ன்ற கிரேடை வாங்குறதுக்கு அந்த குறிப்பிட்ட ஆய்வகத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்கணும்ப்பா அப்படின்ற இன்னொரு கியூரியஸான கேள்வி உங்கள் மனசில் வரும். அதுக்கான தெளிவான விளக்கத்தையும் இப்போ உங்களுக்கு படங்களோடவே காட்டுறேன். அதாவது 14 அம்சங்கள் இருக்குங்க. இந்த 14 அம்சங்கள் ஒரே அணியில் திரண்டிருந்தா மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட லேப் BSL 4ன்ற அளவை ரீச் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இந்த 14ல் ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட லேபுக்கு BSL 4ன்ற கிரேடு கிடைக்கவே கிடைக்காது. ஏர் டைட், செல்ஃப் க்ளோசிங் டபுள் டோர் ஆக்சஸ், கண்ட்ரோல்டு ஆக்சஸ், ஷார்ப் ஹசார்ட்ஸ் வார்னிங் பாலிசி, ஹேண்ட் வாஷிங் சிங்க், sealed penetrations, physical containment device, positive pressure protective suit, laboratory bench, autoclave, chemical shower out, personal shower out, supply an exhaust HEPA filter, and effluent decontamination system. ஒரு கொடுமை என்ன தெரியுமாங்க, இந்த கார்ட்டூம் லேபை உடனடியாக அழிக்கணும்ட்டு பல ஆண்டுகளாக சர்வதேச விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ இந்த போராளிகள் வசம் அந்த ஆய்வகம் போனதுமே ஐயோ அம்மான் கத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு யாரையோ இல்லை, WHO தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட்டு, இப்போ அந்த WHO தரப்புலேருந்து ஒருத்தர் பேசியிருக்காருங்க. அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நீமா சயித் ஆபிட். என்ன சொல்கிறாப்புல, சூடானில் ஆய்வகத்தோட நிலைமை ரொம்ப ரொம்ப கவலை அளிக்குது அப்படின்றாரு. ஃபீல் பண்ண வேண்டிய நேரமாக இது, முன்னாடியே ஆக்ஷன் எடுத்திருந்தால் அந்த ஆய்வகம் இல்லாமல் பண்ணியிருக்கலாம்.
சர்வதேச பெருந்தொற்றை ஏற்படுத்துகிற ஆபத்து சூடானில் இப்போ முளைச்சிருக்கு. மூன்று முக்கிய நோய் கிருமிகளோட சாம்பிள்ஸ் அங்கே இருக்குன்றாங்க. இதுதாங்க ஒரு ஹிடன் ஃபேக்டு. போலியோ, காலரா, மீசல்ஸ், இந்த மூன்று பிரச்சனைகளுக்கு காரணமான அந்த நோய் கிருமிகளை அந்த லேபில் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாம் இவ்வளோ வருஷங்களா. இப்போ அதோட சாம்பிள்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னா என்ன சொல்லறோம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த விஷயங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது வேறு யாரும் கிடையாது, WHO சொல்லுது. அதனால தான் இதில் நம்ம கிரெடிபிளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு பேத்தஜன், அதாவது போலியோ, காலரா, மீசல்ஸ், இது சார்ந்த நோய் கிருமிகளில் ஒரு நோய் கிருமி, ஒரு பேத்தஜன் லீக் ஆனாலும் பேராபத்துன்னு சொல்கிறாங்க. சூடான் லேப் சம்மந்தமான பஞ்சாயத்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது. இதுக்கு முன்னாடியே பல பஞ்சாயத்துகள் இருக்குது. உதாரணத்துக்கு கொரோனா வைரஸ் எடுத்துக்கோங்க. கொரோனா வைரஸோட ஆரிஜின் என்னன்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஒரு தடுப்பு மருந்து 100% வீரியமாக செயல்படுறதுக்கு எது தெரியுமா காரணம், அந்த நோய் கிருமியோட ஆரிஜின் என்னன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். இப்போ எலி மூலமாக ஏதோ நோய் கிருமி பரவுது அப்படின்னா அந்த எலியை பேஸ் பண்ணி தான் தடுப்பு மருந்து அப்படின்றத ஃபுல்லாக உருவாக்குவாங்க. ஸோ அது அந்த நோய் கிருமி எதிர்த்து 100% வீரியமாக செயல்படும். எவ்வளோ வேரியண்ட்டாக அந்த நோய் கிருமி மாறினாலும் இந்த ஒரு தடுப்பு மருந்து போதும். ஆனால் கொரோனா விஷயத்தில் அப்படியா, இப்போ வரைக்கும் பல வகையான தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் உடம்புல ஏற்றிட்டா வைரஸ் தாக்காமையாக இருக்குது, தாக்குதில்ல. ஸோ இதுதாங்க பிரச்சனை. கொரோனா வைரஸ் எங்கேருந்து பரவுச்சுன்ற உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 100% செயல்படவில்லை ஒரு தடுப்பு மருந்து போதும். எல்லா விதமான கொரோனா வேரியன்ட்ஸாக இருந்தால் அது சமாளிக்கும். அந்த ஆரிஜினை தேடி இப்போ வரைக்கும் பயணப்பட்டுருக்கோம், கிடைக்கல. இந்த விவகாரம் சார்ந்துதான் மேற்குலக நாடுகள் சைனாவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க இப்போ வரைக்கும். இது போல் சைனாவோட உஹான் லேபில் ஏதோ நீங்கள் நோய் கிருமிகளை வச்சு ஆய்வு பண்ணியிருக்கீங்க, அங்கேருந்து ஆக்சிடென்டலாக அந்த லேப் லீக்ன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், நீங்கள் சோதனை பண்ணிகிட்டு இருந்தப்போ அந்த வைரஸ் வெளியே வந்திருக்கலாம், அதுதான் மியூட்டேட் ஆகி மியூட்டேட் ஆகி இப்போ உலகம் முழுக்கவே பல உயிர்கள் பறிப்போக காரணமாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு மேற்குலக நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த தியரியவும் இப்போ சூடானில் நடந்திருக்க விஷயத்தையும் நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள், உண்மை உங்களுக்கே புரியும். இவ்வளோ இருக்குங்க, HIV இருக்குல்ல, இது சம்மந்தமான ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரியும் வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சிம்பான்சிஸை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஆய்வு ஒன்று கண்டக்ட் பண்ண போயிட்டு எங்கே ஆப்பிரிக்கா மண்ணில் அந்த ஆய்வு நடந்ததாக சொல்லப்பட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை. அந்த ஆய்வினப்போ ஆக்சிடென்டலாக லீக் ஆன அந்த நோய் கிருமி தான் இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க எய்ட்ஸ்ன்ற ஒரு பெரிய நோய் பரவறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறதா ஒரு சிலர் இப்போ வரைக்கும் ஆழமாக நம்புகிறாங்க. ஆனால் இதில் உண்மை என்னன்றது வெளிவரும் நினைக்கிறீங்களா என்ன? ஸோ கொரோனா, எய்ட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இதில் ஒன்றா சூடான் விவகாரம் சார்ந்த நோய் கிருமி மாறிடுமோன்ற பயம் தான் இப்போ WHO மனசில். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை, முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் பயாலஜிக்கல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கு முன்னாடியே அங்கே ஆய்வகம் இருக்குன்ற விஷயம் தெரியும். ஏன்னா WHO ஒரு தனி ஃபார்ம் கிடையாது, யுனைடெட் நேஷன் இருக்குல்ல, அதுக்கு கீழே வர ஒரு கிளை. அப்படி இருக்கிறப்ப இவங்க நினச்சிருந்தா ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் அப்போலாம் பண்ணலை. இப்போ வந்து ஹியூஜ் பயாலஜிக்கல் ரிஸ்க் உலகத்துக்கு, பெருந்தொற்று ஆபத்து அது நானா, யாரை குற்ற சொல்கிறது? ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நடந்தது நடந்துருச்சு, அடுத்து ஒரு புதிய பெருந்தொற்றோட ஆரம்பமாக சூடானில் இருந்து எந்த ஒரு விஷயமும் களமாமல் இருக்க என்ன பண்ணணுமோ அட்லீஸ்ட் அதையாச்சும் இதுக்கப்புறம் பண்ணால் போதும். ஏன்னா கொரோனா வைரஸ் விஷயத்துலேயே லாக்டவுன் மேலே லாக்டவுனாக பார்த்து 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 நம்ம எவ்வளோ தவிச்சு போயிருக்கோன்றது நமக்கு தான் புரியும். ஒரு சிலர் சோத்துக்கு வழி இல்லாமல் தன்னோட உயிரை தானே மாய்த்து கொடுத்த ஒரு அவலம்லாம் ஏற்பட்டுருந்துச்சு. அப்போ ஏற்பட்ட லாக்டவுன்ஸை பார்த்துட்டு இப்போ தான் நம்ம பெருமூச்சு விட்டுருக்கோம். இந்த நேரத்தில் சூடான்லேருந்து புதுசாக ஒரு பெருந்தொற்று கிளம்ப வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் என்னதை பண்ணுறது? ஸோ இப்போவே வருமுன் காக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரேன். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நிறைய பேர் யுக்ரைன் ரஷ்யா வார தானே பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேற்குலக நாடுகளோட தலைவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் அவங்க அதை விட அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சூடானில் தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் உலக நாடுகளில் எங்கெங்கெல்லாம் பயோ லேப் இருக்கோ அங்கெல்லாம் இன்னொரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டு வரணும். அப்படி இல்லையா, ஒரு நாட்டுக்கு ஒரு லேபுன்னு அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துட்டு அதில் வேலை ஒழுங்காக நடக்குதா, பாதுகாப்பு ஒழுங்காக இருக்கான்றதை கண்டிப்பாக செக் பண்ணணும் போல இருக்கு. அப்பேற்பட்ட நிர்பந்தத்துக்கு தான் இந்த பயோ லேப்ஸில் இப்போ தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த யுக்ரைனில் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் ஒரு சில ஆய்வகங்களை கைப்பற்றியிருந்தாங்க. கைப்பற்றிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க யுஎனில் அவங்க, இதுபோல் அமெரிக்கா யுக்ரைன் மண்ணில் நிறைய ஆய்வகங்களில் உயிரி ஆயுதத்தை தயாரிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பயோ வெப்பன் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்போ ஏற்பட்ட குற்றச்சாட்டை ரஷ்யா ஐநா சபையிலே போய் சொல்லிச்சு, ஆனால் அமெரிக்கா மறுப்பு தெரிவிச்சது. அப்படிலாம் கிடையாது, யுக்ரைன் நாட்டுக்கு சொந்தமான ஆய்வகங்கள் அது, நாங்கள் எல்லா நாடுகளோட ஆய்வகங்களுக்கும் நிதி கொடுப்போம், ஏன்னா எதனா ஒரு நல்ல கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்படணும் அப்படின்றதுக்காக. அவ்வளோயே நாங்கள் சைனாவோட உஹான் லேபுக்கு நிதி கொடுத்துருந்தோம், அப்படி தான் யுக்ரைனில் இருக்க லேப்ஸுக்கும் நிதி கொடுத்துட்டு இருந்தோம், மற்றபடி நாங்கள் உயிரி ஆயுதம்லாம் அங்கே வச்சு தயாரிக்கலைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சந்தேகம் தான் இங்கே கனெக்ட் பண்ணுது. இந்த சூடானில் இருக்க அந்த லேபில் உயிரி ஆயுதம் ஏதாவது இதுக்கு முன்னாடியிலிருந்து கண்டுபிடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருப்பானா என்ன? இது ஒரு அசம்ஷன் தான், ஆனால் அசம்ஷன் தான் ஒரு சில நேரங்களில் ட்ரூத்தாக மாறி நிற்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.